நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம பூமி நமசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே. வாசலில் சாணம் தெளிப்பது ஏன் என்ற உண்மையை தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய கலாச்சாரத்தில் அடங்கியுள்ள அனைத்து பழக்க வழக்கங்களும் ஒரு அர்த்தம் உண்டு என்று கூறப்படுகிறது. சில பழக்க வழக்கங்கள் பின் மறைந்துள்ள பல அறிவியல் அர்த்தங்கள் காலப்போக்கில் ஒருவருக்கொருவர் சரியாக பரிமாறாத காரணத்தினால் மறந்து போக இவையும் மூட நம்பிக்கைகள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளன. அவற்றின் பின்னுள்ள உண்மைகளை பற்றி தான் நாம் காண இருக்கும். அதில் முக்கியமானதுதான் இந்த வாசலில் சாணம் தெளிப்பது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் அனைவரும் வீட்டுக்கு வீடு பசுவையும் காளை மாட்டையும் வளர்ப்பதை ஒரு மரபாகவே வைத்திருந்தனர். அவர்கள் பல காலம் நோய் நொடியின்றி வாழ மாட்டு சாணம் ஒரு வகையில் உறுதுணையாக இருந்தது என்றே கூறலாம். தமிழர்களின் பழக்கங்களிலும் பண்பாடுகளிலும் கடைபிடித்த முக்கியமான விஷயம் வாசலில் சாணம் தெளித்து கோலம் இடுவது ஆகும். வீட்டிற்கு வீடு மாடு இருந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் காளையிலிருந்து மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கோமியத்தையும் சாணத்தையும் சுத்தம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். அப்படி சுத்தம் செய்வதன் மூலம் கையில் உள்ள நுண்கிருமிகள் அனைத்தும் அழிந்துவிடும். மாட்டு சாணமும் கோமியமும் ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இவை இருக்கும் இடங்களில் கிருமிகள் அண்ட வாய்ப்பே இல்லை என்று உறுதியாக கூறப்படுகின்றது. சூரிய ஒளி வருவதற்கு முன்னரே சாணம் தெளித்தல் மிக நன்று. ஏனெனில் அது நம் வீட்டிற்குள் வரும் கிருமிகளை நாசம் செய்கின்றது. இன்றும் நமது கிராமங்களில் சாணத்தை கொண்டே வாசல் தெளித்து கோலமிடுகின்றனர். சாணம் கொண்டு வாசல் தெளிப்பதன் மூலம் நம் வெறுங்காலோடு வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்போது நம் காலில் ஒட்டியுள்ள கிருமிகள் அனைத்தும் அழிந்துவிடும். அதோடு வீட்டினுள் எந்த கிருமியும் அண்டாதவாறு அந்த சாணம் ஒரு கவசம் போல காக்கின்றது. அறிவியல் ரீதியாக பல நன்மைகளை தரும் இந்த சாணம் மாட்டிலிருந்தே கிடைக்கிறது. ஆகையால் மாடுகளை வளர்ப்போம், இயற்கையையும் சேர்த்து காப்போம் என்று உறுதி கொள்வோம். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.